Starts at 7:30. Before the ride, I have three things to inform you. Because right after Kolikode trip, I was in a mood to go for either a trekking or to run a marathon or to do some physical activities and make it a vlog. But all of a sudden, here comes a group ride. But the group ride is not the first thing to inform. The first thing to inform is ipo lernde vlogs ellame tamil la irukum. ஆரம்பமே தொண்டை கட்டுதே. ஆக்சுவலாக தமிழில் பண்ணுங்கிறது இப்போ வந்து ஐடியா கிடையாது, முதல்ல பிளான் பண்ணது தான். என்ன பிரச்சனைனா, நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்துட்டு போவோம், நிறையா ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, நிறையா ரிச்சுவல்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அந்தந்த லோக்கல் பீப்புள்கிட்ட பேசணும். ஸோ எல்லாத்துமே நமக்கு எல்லா பாஷையும் தெரியாது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஏதோ பிச்சு போட்ட பரோட்டா ஹிந்தி, அவ்வளோதான். தமிழில் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு புரியாது, மேபி அவங்களுக்கு யூஸ் இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக மட்டும்தான் இங்கிலீஷில் பண்ணேன். ஆல்சோ என்னோடய பி வ்ளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு சைக்காலஜி பேஸ் பண்ணி, கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி, சொசைட்டியில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்குது, அதோட இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, இதை பற்றியெல்லாம் எழுதும்போது அதையும் ஒரு வ்ளாகாக பண்ணும்போது ஆப்வியஸ்லி அதையும் ஜஸ்ட் லைக் தட் நான் தமிழில் சுருக்க விரும்பலை. தட் அப்ளைஸ் டு ஃபினான்ஸ் அண்ட் ஹெல்த் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி சில காரணங்களுக்காக தான் நான் இங்கிலீஷில் பண்ணேன். பட் ஆரம்பிக்கும் போதே ஒருத்தன், அப்புறம் நடுவில் இப்போது ஒரு பொண்ணு, இப்போ கடைசியாக நேற்று ஒரு குரூப் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அந்த குரூப்பில் ஒருத்தர் யூடியூபர் இருக்கார், அவர் வந்துட்டு அவரை நான் முன்னபின் பார்த்தது கூட இல்லை, அவரும் என்னை பார்த்தது கூட இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நான் குரூப்பில் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அவராக வந்துட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் கரெக்டாக பேசினார். எனக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் சொன்னது ஒரே யோசனையாக இருந்துச்சு, சரி ஓகே இன்றைக்கி ஃபஸ்ட் விஷயம் குரூப்பில் போகிறோம், குரூப்பில் எல்லாருமே தமிழ் மெம்பர்ஸ். செகண்ட் விஷயம், அங்கே போய் நின்றுட்டு இங்கிலீஷில் பேசி ஆக்வர்டாக இருக்கிறதுக்கு லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் இமீடியட்டாக ஒரு வ்ளாக், அதுவும் தமிழில். ஒன் திங் ஐ கேன் கேரண்டி இஸ் சப்டைட்டில்ஸ் ஃபார் அதர் லாங்குவேஜ் பீப்புள், எஸ் தேர் ஆர் ஒன்லி ஃபியூ, ஈவன் ஐ கேன் கவுண்ட் தெம் இன் ஃபிங்கர்ஸ், பட் இட் மேட்டர்ஸ். ஸோ கோழிக்கோட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு தாட் ரொம்ப கிளியராக இருந்துச்சு, இனிமேல் வந்துட்டு எங்கே போகிறதா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மெம்பராவது கூட இருக்கணும். பிகாஸ் சிங்கிளாக போகிறது கூட பிரச்சனை இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போயிடலாம், திரும்ப வரும்போது இட் சக்ஸ். ஸோ குரூப் தமிழ் தேர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து டுடே வி ஆர் கோயிங் டு வால்பாறை. ஸோ த ரைட் ஸ்டார்ட்ஸ் டு வால்பாறை. கோழிக்கோட்லேருந்து வந்தோடனே நேராக பேடிங்ஸ் எல்லாம் கழிச்சு வச்சுட்டு துவைக்க வேண்டியதாக போயிடுச்சு. நாட் ஜஸ்ட் அந்த ரைடினால், வரும்போது ஒருத்தன் பஸ்ஸிலேருந்து துப்பிட்டான், என் மேலே படல கொஞ்சம், பட் லைட்டாக சார் நடிச்சுதான் எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பேடிங்ஸ் எல்லாம் கழிச்சு போட்டு துவைச்சிட்டேன். ஆல்சோ கோழிக்கோட் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இதை வந்து இந்த க்ளவுஸை வந்து பிரேக்கின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக்கின்னா என்னன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. லைக் இப்போ இந்த க்ளவுஸ் இருக்குன்னா, இது கையில் வந்துட்டு இதை போட்டால் எனக்கு இப்போது எப்படி சொல்கிறது, ரொம்ப இதுக்கு மேலே என்னால் மடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நான் ஆக்சிலரேட் பண்ணணுனாலும் சரி, இல்லை கிளச் அமுத்தணுன்னாலும் சரி, இது கொஞ்சம் செட் ஆகணும். அதாவது எப்படி இருக்கணும்னா, இந்த க்ளவுஸ் மாதிரி இருக்கணும்னா, இது ஆல்மோஸ்ட் வாங்கி ஒரு 1 இயர் இருக்கும். ஸோ எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் இந்த க்ளவுஸில் அது என்னால் முடியாது. நான் நினச்சேன் ஏதாவது 1-2 பிரேக்ஃபாஸ்ட் ரைட் போவோம் சின்ன சின்னதாக பக்கத்தில், அப்போ வந்துட்டு இதை போட்டு பிரேக்கிங் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் எடுத்தாலும் இப்போ வால்பாறை ஆல்மோஸ்ட் 150-200 கிலோமீட்டர், அண்ட் நாட் ஜஸ்ட் 150 கிலோமீட்டர், அது மழை வேறு. ஸோ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு தெரில, இட்ஸ் ட்ரை. அந்த மாதிரி 1-2 தடவை ஏதாவது பிரேக்கிங் பண்ணால் தான் நெக்ஸ்ட் சீரீஸ் நம்ம ரொம்ப தூரம் போகிறோம். ரொம்ப ரொம்ப தூரம் கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம், ஆனால் ரொம்ப தூரம். ஆல்சோ பட்ஜெட் பற்றி கேட்டிருந்தீங்க, நான் பட்ஜெட் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அப்டேட் பண்ணுறேன், எது வாங்கினாலும் ஈவன் ரைட் போனாலும். இந்த க்ளவுஸ் இது வந்துட்டு ஆக்சுவலாக 4500 சம்திங் எனக்கு வந்துட்டு, இது எனக்கு ஆஃபரில் ஒரு நல்ல டீலில் கிடச்சிது, ஆல்மோஸ்ட் லைக் 20% ஆஃபில் கிடச்சிது. அண்ட் இந்த ஜாக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500. ஸோ நல்ல ரைடிங் பேண்ட்ஸ் அண்ட் ரைடிங் பூட்ஸ் பட்ஜெட் வெர்ஷனில் வாங்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் வீட்டில். ஸோ நான் டைரெக்டாக குளிச்சுட்டு
பைக்கில் போய் மீட் பண்ணலாம். எல்லாம் ரெடி, ஒரே விஷயம் க்ளவுஸ் மட்டும் போடணும். வண்டியை தொடக்கக்கூட இல்லை, கோழிக்கோட் போயிட்டு வந்து நிறுத்தினது தான். இப்போ தான் வண்டி எடுக்கிறேன், தொடக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. ஓகே, அவசரப்பட்டு இந்த க்ளவுஸை வேற போட்டேனே. கொஞ்சம் பிடிக்கிறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. கடைசிக்கு ஒரு ரெண்டு ரைடாவது இங்கே போயிருக்கணும். சரி, ஹார்ன் கூட அடிக்க வர மாட்டேங்குதுப்பா. ஏய், ரொம்ப கஷ்டம். ஓ, கிளட்ச் ரிலீஸ் ரொம்ப மோசம். எப்பயாச்சும் புது க்ளவுஸ் வாங்கினீங்கன்னா மறக்காமல் ஒரு ரெண்டு மூணு தடவை ஊரையாவது சுற்றிடுங்க. சீரியஸ்லி, அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி. இது பேர் என்ன, மணிக்கட்டுக்கு மேலே இருக்கிறத வரைக்கும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு ரெண்டு மூணு தடவை பிரேக் இன் பண்ணிடுங்க. ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது எனக்கு ஓட்டுறதுக்கு, எஸ்பெஷலி கிளச் ரிலீஸஸ் அண்ட் ஹார்ன் தான். ரைட் சைடில் பெருசாக, ரைட் ஹேண்டில் பெருசாக எதுவும் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக்கில் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அந்த தைரியத்தில் போகிறேன். கையெல்லாம் கடிக்குது க்ளவுஸ். ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாக புலம்ப போகிறேன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, அவங்க வந்தாங்கன்னா இந்த வழியில் தான் வருவாங்க, இந்த ரைட் சைடில் தான் வருவாங்க. நம்ம இப்போது எங்கே வெயிட் பண்ணுறது, எங்கே மீட் பண்ணுறது எதுவும் தெரியலையே. நிழல் நிழல் நிழல். ஓகே, வந்தாச்சு ப்ரோ. சொல்லுங்கள். ஓகே ஓகே, வாங்க வாங்க, நான் அந்த நாலு ரோட்லேயே நிற்கிறேன். நீங்கள் வந்தோடனே என்னை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. நான் தான் ஸ்லோவாக வருவேன்னு நினச்சேன், பரவாயில்ல. இதே அளவுக்கு பேஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் நானும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஓட்டுவேன். ஏன்னா நமக்கு 80-90 மேலே நோ, கோடி ரூபா கொடுத்தாலும் நோ, பயம்னு சொல்ல முடியாது. வண்டியில் ஏபிஎஸ் கிடையாது இதோட, அப்புறம் ஏபிஎஸ் இல்லாமல் பேக் டிஸ்க் இருந்துச்சுன்னா பயங்கரமாக ஸ்கிட் ஆகும். ஏ, வந்துட்டாங்க. ஹூஹூ, வந்தாச்சு. யோ, இப்போ யாருக்காச்சும் வெயிட் பண்ணுமா இல்லை நம்ம நேராக கிளம்பலாமா? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம கூட ஒரு ரெண்டு ரைடர்ஸ் முன்னாடி போகிறவரும் பின்னாடி ஆர் என் ஃபைவ்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தவரும் ஜாயின் பண்ணாங்க. அது போக இப்போ நின்றுட்டு இருக்கும்போது மூணு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் பாவம் ஒரு மனுஷன் நைட்டு 9:30 வண்டி ஓட்டிகிட்ருக்காரு, சென்னையிலேருந்து வந்திருக்காரு, கண்ணெல்லாம் செவந்து கிடக்கு. ஓகே, இப்போது ரைட் அப்டேட் பார்த்தீங்கன்னா டைம் வாட் இஸ் த டைம் 7:51, ஆல்மோஸ்ட் 8 ஆகிடுச்சு. 3-6 பைக் போகுது இங்கேருந்து பல்லடத்துலேருந்து. ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு, ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு, மீதி ஒருத்தர் சேலம்லேருந்து, ரெண்டு பேர் ஈரோட்டிலேருந்து. ஆல் நியூ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம். இது போக வால்பாறையில் இன்னும் நேற்று நைட் ஒரு 3 பேர் போயிருக்காங்க. அது போக சென்னையிலேருந்து ஆல்ரெடி ஒரு குரூப் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க போல். குறைஞ்சது ஒரு 7-8 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வால்பாறையில். பார்ப்போம். பொள்ளாச்சி வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, சுற்றி விண்மெல்ஸ், ஸ்ட்ரெயிட் ரோட், கோப்ரோ எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குதுன்னு தெரில. அஸ் அ ரைடர்ஸ் ஆர் நியூ, நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். பேஸ் ரொம்ப ஹை ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுவாங்களோ இல்லை நம்ம ரொம்ப முறுக்கிட்டு போகணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, டீசன்ட் பேஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. வண்டி 80 தாண்டலை. ஓகே, ஹிவேர் சி கருமோ, கேமரா ஓப்பன் பண்ணாலே இங்கிலீஷ். ஹோட்டல் வந்தாச்சு பொள்ளாச்சி வழியில். 6 பேருமே இங்கே தான் இருக்கோம். ஹாய், அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு நேம் சொல்லிடுங்க. அப்படியே உங்களோட நேமில் ரஞ்சித் ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளியில வந்தாச்சு, ஆன் தி வே டு பொள்ளாச்சி. பொள்ளாச்சி இங்கிருந்து கரெக்டா 27 கிலோமீட்டர். ஹோட்டல் நேம் இஸ் ஏசியன் பேக்கரி, ஏசியன் பேக்கரிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. பரவாயில்ல, டீசென்டான ஃபுட், ரொம்ப மோசமும் இல்லை, ரொம்ப அதுக்குன்னு பிரமாதமாகவும் இல்லை, கரெக்டான லெவல். ஓகே, வந்தீங்கன்னா பார்க்கலாம். பட்ஜெட் வைஸ்லும் ஃப்ரெண்ட்லி. தென் இங்கேருந்து இனி டைரெக்டாக டு பொள்ளாச்சி, ஐ மீன் வால்பாறை ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன்னு தெரியல, பார்ப்போம். ஆலையார் கீழே செக் போஸ்ட் மாதிரி தெரியுது, செக் போஸ்ட் தான், பட்
எதுக்கு பிடிச்சி நிறுத்திருக்காங்க என்ன எதுன்னு தெரில. என்னஜி டூ வீலருக்கு எதுவும் டிக்கெட் எடுக்கணுமா? டூ வீலருக்கு 50, அது போக நம்ம என்ன கணக்கு? ஓ சம ஒக்கமாக்க ரிசர்வாயர் போல. ஓகே ஓகே ஓகே, லெஃப்ட் சைடில் வியூ இருக்கு. ஆக்சுவலாக இந்த டேம்லேருந்து வெளியில் வர தண்ணியா இல்லை ரிசர்வாயரான்னு தெரில. இட் மோஸ்ட்லி லுக்ஸ் லைக் அ ரிசர்வாயர், அந்த தண்ணியை தேக்கி வைக்கிற இடம். எஸ் அதே தான் ரிசர்வாயர் தான், இட்ஸ் நாட் அ டேம். மதகு இந்த பக்கம் தெரியல, தட்ஸ் த ஒன்லி ரீசன். வாவ் யூ, உங்களுக்கு பின்னாடி தெரியுதான்னு தெரியல, அல்சா மைக்கும் மாட்டல, ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், சத்தம் கேட்கலன்னா மனுஷருங்க. செம்ம வியூ. ஆக்சுவலாக வரும்போது ஒவ்வொரு பெண்டுக்கும் போலீஸ்காரங்க. போலீஸா? அது என்ன, யார் ஜி அவங்க? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸா? வளச்சு வளச்சு ஒவ்வொரு டேர்னுக்கும் உட்காந்துருந்தாங்க, யாருன்னே தெரியல. இப்போ தான் சாம்ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க எல்லாம் வந்துட்டு யானை கணக்கெடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பாவம் தனியாக உட்காந்துருந்தாங்க, வந்தா ஒருத்துங்க பெருசா. இது எத்தனை பெண்டு கழிச்சு? இது ஒரு மூணு பெண்டு இருக்குமா? மூணு பெண்டு இருக்கும், மூணு பெண்டு கழிச்சு ஒரு வியூ இருக்கு. வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஜாலியாக கடலை சாப்பிட்டு போகலாம். கடலை சாப்பிட, கடலை சாப்பிடன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே க்வெஸ்சன் கேட்டால் என்ன பண்ணுறது? என்ன கீழே செக் போஸ்ட் இருக்கு, அதில் மட்டும் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அப்படியா கபில்ஸ் விட மாட்டாங்களா? அப்புறம் என்ன? ஓகே மேலே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக கோப்ரோ வேற நிறைய பிரச்சனை பண்ணுது, பேட்டரியும் சார்ஜ் கம்மியாகிட்டே வருது, சார்ஜ் வேற போட்டோம். கொஞ்சம் தான் வியூ வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டா வச்சு இந்த டாப் so damn lost what I loved and what I lost but let's get lost in love tonight hear a second voice inside my head it's telling me to stay the night again and hold on to the words we always said would be forever forever wait another day to clear my thoughts so jump into a love that won't be forgotten. ஒன்றும் ஆகலை இல்ல, உடஞ்சிருச்சா? இல்லை இல்லை, நத்திங் நத்திங், எதுவும் ஆகலை, சேஃப். ஜம்ப் அடிச்சிருச்சு, நல்லா உட்கார்ல என்னன்னு தெரில. ஷிட், இட் வாஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை கவர் போட்டிருந்தேன், இல்லைனா ஃபோன் செதறி இருக்கும். காலையிலேருந்து நிறைய ஃப்ளாப்ஸ், ஒன்ஸ் அகேன் லைக் கோழிக்கோட்டு டே டூ மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நல்லா தான் வந்துட்டு இருந்தது. கோப்ரோ எந்த நேரத்தில் அது இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினச்சிச்சோ என்னமோ, மேலே ஆரம்பித்ததுலேருந்து ரெக்கார்டே ஆகலை. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப ஒவ்வொரு வாட்டியும் பேட்டரி கழட்டி கழட்டி போட்டுட்ருக்கேன், ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. ஐ ஹோப் இப்போ ரெக்கார்டாக இருக்குது. ஆல்சோ ஃபோன் ஜம்ப் ஆனது பம்ப் ஆனது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இன்காசாக இருந்தால் நான் கவலையே பட மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணது, ஸோ இட்ஸ் அ வேல்யூபிள் கிஃப்ட் ஃபார் மை கேரியர். அதனால் ரொம்ப பத்திரமாக தான் பார்த்துக்கணும். சின்ன குழியாக இருந்தாலும் சரி, இனிமேல் சத்தியமாக விட்டு அடிக்க மாட்டேன் சாமி.
ஃபர்ஸ்ட் இந்த மவுண்ட மாத்தணும்.